இலங்கையின் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்துடன் இணையும் எண்ணத்தை கொண்டிருக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு நெருங்கிய தரப்புகள் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளன. எதிர்வரும் டிசம்பர் 3 முதல் 5 வரை துபாயில் நடைபெறவுள்ள இந்து சமுத்திர மாநாட்டில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் ரணில் விக்ரமசிங்க பங்கேற்க உள்ளதாக வெளியான தகவலை அடுத்தே அவர் அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ளப் போவதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. எனினும் இதனை ஐக்கிய தேசிய கட்சி மறுத்துள்ளது. துபாயில் நடைபெறவுள்ள குறித்த மாநாட்டில் பங்கேற்குமாறு ரணில் விக்ரமசிங்கவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கட்சி தரப்புகள் தெரிவித்துள்ளன. 2016 முதல் 2019 வரையிலான காலப்பகுதியில் இந்து சமுத்திர மாநாட்டுக்கான தலைவர் பதவியை ரணில் விக்ரமசிங்கே வகித்து வந்தார். இதன் அடிப்படையிலேயே அவர் டிசம்பர் 5 துபாய் மாநாட்டில் உரையாற்றவுள்ளதாக கட்சி தரப்புகள் குறிப்பிடுகின்றன.